பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். லேவி இன்டர்நேஷனல் சபையின் சார்பாக உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் ஆராதிக்க இந்த சேனல் முன்னாடி வந்து உட்காந்துட்டுருக்கிறவங்க எல்லாரையுமே சந்தோஷத்தோடு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். மறக்காமல் இந்த சேனலை பார்த்துட்ருக்கிறப்பவே கீழே போய் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதையும் தாண்டி பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. தொடர்ந்து எங்கள் சபையினுடைய எல்லா ஆராதனைகளையும் நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட அது ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் நல்லவர். கண்களை மூடி இருக்கிற இடத்துல எல்லாருமே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நல்லவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே தேவ கிருபை இம்மட்டும் எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி. நீர் மாத்திரமே எங்களை ஆசீர்வதித்தீர், நீர் மாத்திரமே எங்களை பலப்படுத்தினீர். தேவ கரம் எங்களை ஆளுகை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரமே ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரும்படியாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா கிருபைகளையும் தந்தீர், எல்லா உயர்வுகளையும் தந்தீர். எல்லா கனமும் மகிமையும் புகழும் உம்மாலே வந்தது என்று சொல்லி நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை உண்டாக பண்ணுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எங்களுக்காக செய்து தருகிறவரே, நாங்களுமே உயர்த்துகிற ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரை காட்டிலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீர் சொல்லியிருக்கிறது போல இந்த நாட்களில் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலையும் எந்த குறைவுகளும் வராதபடி நீர் நிறைவாய் எங்களை நடத்தி செல்லும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவ ஆவியானவர் எங்கள் எல்லாரையும் ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நல்ல பாட்டு பாடி ஆண்டவர் உயர்த்த போகிறோம். சங்கீதம் 31 சங்கீதத்தில் 19 வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆண்டவர் அவரை நம்புகிறவர்கள் எல்லாருக்குமே ஒரு நன்மையை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை எப்பவெல்லாம் அவரை நோக்கி வருகிறோமோ அப்பெல்லாம் அவர் கையில் நம்ம கையில் எடுத்து தந்துட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களை நன்மையால் நிரப்பி அவர் உங்களை நடத்த போகிறார். நல்ல ஒரு பாட்டிங்க கூட சேர்ந்து பாடுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, உம்முடைய கிருபை இரக்கம் அன்பும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே என்று சொல்லி ஆண்டவர் உயர்த்தி பாடப்போகிறோம். எல்லாருமே கரங்களை தட்டி பாடுங்க, சத்தமாக பாடுங்க, சந்தோஷமாக பாடுங்க. நல்லா சிரிச்ச முகத்தோடு கூட ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம் ஒருமித்து. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சேர்ந்து எல்லாரும் பாடலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். சொல்லலாமா? காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை
நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. சேர்ந்து பாடுங்களே. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். சொல்லுங்களேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. என்மேல் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு தேவனுடைய மகிமை உங்கள் வீடுகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை சேவிக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில் தான் இன்னைக்கு நீங்கள் அறியாத எட்டாத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு நல்ல காரியத்தையும் நன்மையையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கர்த்தரை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு நல்ல பாட்டு பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். எவ்வளவு தான் இந்த உலகத்தில் மனிதர்களாலே நீங்களும் நானும் ஒதுக்கப்பட்டு இருந்தாலும், சில இடத்துல சில நேரம் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்காமற் போனாலும், ஆண்டவருடைய அன்பு அது அளந்து பார்க்க முடியாத ஒரு அன்பு என்று சொல்லி நல்ல ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை எங்கள் கூட சேர்ந்து பாடணும்னு சொல்லி உங்களை நான் அன்பாக கேட்குறேன். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, நம்முடைய இயேசுவின் அன்பு அது என்றைக்குமே ஒப்பில்லாத அன்பு என்று சொல்லி எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவர் உயர்த்தி பாட போகிறீங்க எல்லாருமே. கரங்களை தட்டி பாடுங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவர் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு,
அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, சொல்லுங்க, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து, தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து, தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிறத நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள முடியும். நல்ல வார்த்தைகள் இருக்கிறது. ஆண்டவர் நன்மை செய்வார் என்று நான் சொன்னேன் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, யோபு புஸ்தகத்தில் 36:11 சொல்லியிருக்குது, அவரை சேவித்தால், ஆண்டவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்களாம். ஆண்டவரை சேவிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் நன்மையாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையையும் செல்வ செழிப்பையும் அதிகமாய் அவர் கட்டளையிடுவாராக. எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி ஆராதனை செய்ய போகிறீங்க. எல்லாருமே இருக்கிற இடத்துல கண்களை மூடி, இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நன்றி 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 ஆண்டவரே. தேவ கிருபை எங்களை நடத்தட்டும்,
தேவனுடைய கிருபை எங்களை நடத்தட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனிதர்கள் எங்களுக்கு நன்மை செய்ய யோசிக்காமல் போயிருந்தாலும் உம்முடைய கரங்கள் எங்களுக்கு நன்மை செய்ய வந்ததே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீரே எங்களை இம்மட்டும் நடத்தி வந்தீர், நீரே இம்மட்டும் எங்களை ஆளுகை செய்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதென்று நாங்கள் வாசித்தோமே. இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அநேகர் அப்படி சொன்னாலும் கூட கர்த்தாவே, நீர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறீர். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீரே எங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லி எல்லாருமே கண்களை மூடி உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவருடைய கரங்களும் அவருடைய கண்கள் நம்மை கண்டபடியினாலே நமக்கு நன்மை செய்து கொண்டே இருந்திருக்கிறதே. இம்மட்டும் நடத்தி வந்த அவருடைய கிருபையை நினைச்சு ஆண்டவரே உம்முடைய கண்களை எங்களை கண்டதே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. எல்லாரும் சேர்ந்து, இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. ஆண்டவர் உண்மையாகவே இந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒழித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். ஆனாலும் நான் கர்த்தரை ஆத்துமாவிலே மகிழ்ந்து அவரை துதித்து கொண்டிருக்கிறதுனால இம்மட்டும் என் ஆத்துமாவை ரட்சிப்புக்கு நேராகவே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மை அழிக்க நினைத்தாலும் கூட தேவ கிருபை நம்மை நடத்தி இருக்கிறதே. எங்கள் கூட சேர்ந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் பார்க்கலாம்.
உலகத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி எனையில்லாமல்லாக்குவேன் என்றனரே. மாம்ச சிந்தையை பயன்படுத்தி என் வாசனை கெடுத்திட முயன்றனரே. உலகத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி எனையில்லாமல்லாக்குவேன் என்றனரே. மாம்ச சிந்தையை பயன்படுத்தி என் வாசனை கெடுத்திட முயன்றனரே. பரியாசம் செய்தோரின் கண்கள் முன்னே என் ஊழிய அலங்கத்தை எழுப்பினீரே. பரியாசம் செய்தோரின் கண்கள் முன்னே என் ஊழிய அலங்கத்தை எழுப்பினீரே. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும் அதை மட்டும் என் நீ ஓடிடுவே. திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. இலைகள் உதிர்ந்த நாட்களிலே நான் மரித்து போனேன் என்றனரே. கனிகளின் அறிகுறி இல்லாததால் நான் பிழைப்பதே அரிது என்றனரே. இலைகள் உதிர்ந்த நாட்களிலே நான் மரித்து போனேன் என்றனரே. கனிகளின் அறிகுறி இல்லாததால் நான் பிழைப்பதே அரிது என்றனரே. நீர் என்னுள் வேறாக இருப்பதினை நான் மறுபடி தளிர்த்ததில் காண்பித்தீரே. நீர் என்னுள் வேறாக இருப்பதினை நான் மறுபடி தளிர்த்ததில் காண்பித்தீரே. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை
சிறப்பவரே. சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து, எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்தில் அவரை ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் அது செல்வ செழிப்பாய் இருக்கும். ஆமென். சத்தமாய் சந்தோஷமாய் ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார், ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. எங்களை ஆசீர்வதிக்கிற நீர் எங்கள் அருகாமையில் இருக்கிறதுனாலே நாங்களுமே உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஆமே. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் குழிகளில் நம்மை அமிழ்த்த நினைத்தாலும் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற அவருக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆமேன். தேவனுடைய ஜனமே, இந்த ஆராதனையில் தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு தள்ளப்பட்டாலும் தேவ கிருபை உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைக்கும். ஆமேன் ஆமேன். இருக்கிற இடத்துலையே முடிந்தவர்கள் எல்லாரும் ஆமேன் சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி 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 ஆண்டவரே. நீரேங்களை ஆளுகை செய்யும் பலப்படுத்தும். ஆமேன். இருக்கிற வண்ணமாக அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சில காரியங்களை விண்ணப்பமாய் வைக்க போகிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல நாள்லையும் தேவ கிருபை எங்கள் எல்லாருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இந்த உலகத்தில் நிலவி இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். கொள்ளை நோய்களின் ஆண்டவரே எல்லா பிடியில் இருந்தும் எல்லா ஜனங்களும் விடுவிக்கப்படட்டும். தேவ கிருபை எல்லாரையும் சுகமாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே, சீக்கிரமாய் நாங்கள் எல்லாரும் சபையாய் கூடி உம்மை ஆராதனை செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு திறந்த வாசலை ஆயத்தம் பண்ணி தாரும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செழிப்பை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையையும் இந்த வேளையிலேயே ஆண்டவர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ கிருபை எங்கள் எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய சபையின் ஆராதனை மற்றும் ஊழியங்களை குறித்த அறிவிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய சபை மதுரை பைபாஸ் ரோட்டில் ICICI பேங்க் அருகில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை நடைபெறுகிறது. காலை 7:30 மணிக்கு முதலாம் ஆராதனையும், மாலை 6:30 மணிக்கு இரண்டாம் ஆராதனையும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு ஆராதனை காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் வாலிபர்கள் ஆராதனை மாலை 6:30 மணிக்கு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 1 தேதிகளில் திருவிருந்து வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த ஆராதனைகளில் இணைந்து கொள்ள விரும்புகிறவர்கள், எந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் போகாதவர்கள், மதுரை சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம். நம்முடைய சபையின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிராம ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. மொட்டமலை, நிலையூர், ஹார்விப்பட்டி, பர்மா காலனி, வடபழஞ்சி, தானத்தவம், தனக்கன்குளம் ஆகிய இடங்களில் கிராம ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியும் நடைபெற்று வருகிறது. மேலும் சபையின் விவரங்களை அறிந்து கொள்ள மற்றும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நீங்கள் ஜிமெயில் மூலமாகவும் எங்களுக்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்தலாம். levychurch.mdu@gmail.com என்ற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். யூடியூப் ஆப்பில் எங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க லேவி இன்டர்நேஷ்னல் சர்ச் என்ற
பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், மற்றும் ஃபேஸ்புக்கில் லேவி இன்டர்நேஷ்னல் சர்ச் என்ற பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனையில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலை ஆராதனையில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்கள் இந்த ஜூலை மாதம் கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறார், இன்னமும் அவர் நடத்த போதுமானவர். அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை அதுதான், இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர், இயேசு நம்முடைய எதிர்காலத்திற்கு போதுமானவர், இயேசு நம்முடைய உயர்வுக்கு போதுமானவர். இயேசு இருந்தால் போதும், சகலமும் நன்மையாய் நடக்கும், சகலத்திற்கும் அவர் போதுமானவர். ஆகவே தான் வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று நடத்தினவர் இன்றைக்கும் நடத்துகிறார், அவர் நாளைக்கும் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து உங்கள் வேலைகளை செய்யுங்கள், உங்கள் குடும்பத்தை நடத்துங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஒரு வார்த்தை இன்னைக்கு காலையில் உங்கள் மனசில் பதிக்க நான் ஆசைப்படுகிறேன், இயேசு எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். இந்த வார்த்தையை உங்கள் மனசில் அதிகமாய் நீங்கள் பதிச்சு வச்சுக்கோங்க. இயேசு எனக்கு தீமை செய்ய மாட்டார். வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை வச்சு கடவுள் ஏன் எனக்கு இப்படி செய்தாருங்கிற கேள்வியோடு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறோம். பட் ஒரு விஷயத்தை மைண்டில் ஏற்றிக்கோங்க, கடவுள் எனக்கு தீமை செய்ய மாட்டார், தீமை செய்ய மாட்டார். இது ஒன்று உள்ள மைண்டில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களை குறித்த தெளிவான அறிவு நமக்கு வந்துடும். அந்த அறிவை இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் விதைப்பாராக, உங்கள் இருதயங்களில் அவர் அதை பதிக்கும்படியாய் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ப்ரைஸ் காட். இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோட நான் பேச போகிறேன். 1 சாமுவேல் 10:1 வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. இங்கிலீஷ் பைபிள் அப்படி போட்டிருக்கு. Then Samuel took a flask of olive oil and poured it on Saul's head and kissed him, saying, Has not the Lord anointed you ruler over his inheritance? இந்த வசனத்தில் பாருங்க, சாமுவேல் சவுலை தைல குப்பியை எடுத்து தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. 1 சாமுவேல் 10 முழுவதும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுள் கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். சவுல் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு வார்த்தை இங்க சொல்லப்படுது, கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேல் அவனை தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் எப்பவுமே ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுறார் அப்படின்னா அவனை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த வசனத்தில் வாசித்தோம், தைல குப்பியை எடுத்து, தைல குப்பியை எடுத்து. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25:6 வாசித்து பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் ஒரு தலைவனையோ ஒரு பிரதான ஆசாரியனையோ ஒரு ராஜாவையோ அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னாடி தைலம், அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் ஊற்றுவது வழக்கம். இந்த அபிஷேக தைலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 25:6 வாசிக்கிறோம், பரிமள வர்க்கம். பரிமள வர்க்கம் அப்படின்னா, பரிமளம் அப்படின்னாலே ஒரு 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 நல்ல நறுமணமான ஒரு தைலம் அப்படின்னு அர்த்தம். பரிமள வர்க்கம் அப்படின்னா ஒரு நல்ல சுகந்த வாசனை உள்ள, வாசனை திரவியம், ஒரு சென்ட் மாதிரி உள்ள ஒரு ஆயில். இதை ஒரு குப்பியில் எடுத்து யாரையாவது அபிஷேகம் பண்ணணும், ஒரு தலைவனாக ஏற்படுத்தணும், ஒரு அதிகாரத்தில் வைக்கணும் அப்படின்னா தீர்க்கதரிசிகள் தைலை குப்பியை எடுத்து தலையின் மேலே ஊற்றுவது வழக்கம். இதே சம்பவம் தான் 1 சாமுவேல் 10 நடக்குது. தைல குப்பியை எடுத்து சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொன்னார், இவன் அபிஷேகம் பண்ணிட்டான். இப்போ இதுவரைக்கும் சவுளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது பைபிளில் பல இடத்துல நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனால் 10 அதிகாரத்திற்கு அப்புறமா வாசிக்கிறோம்,
கர்த்தர் சவுலை அபிஷேகம் பண்ணின பின்பு இவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடைபெற்ற வாழ்க்கையில் ஏதோ ஒரு வித்தியாசமான சம்பவங்கள் இவன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. 10வது அதிகாரத்திலேயே 3 விஷயங்களை நம்ம வாசிக்க முடியும். கர்த்தர் சவுல் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா வாழ்க்கையில் நிறைய டிஃப்ரென்ஸ், நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கு. இந்த சவுலுடைய வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கி காலையில் உங்கள் கூட பேசுகிறேன்னா இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க ஆசைப்படுறேன், தி அனாயிண்டிங் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ். அபிஷேகம் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஒன்று, வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. எந்த மனுஷனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் மாற்றத்தை அவனால் பார்க்க முடியும். When God has anointed somebody, his life changes or his life transforms. In other words, when God has anointed somebody, everything will change. எல்லாத்துலேயும் ஒரு மாற்றத்தை அபிஷேகம் உண்டு பண்ணும். ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்துப்போம். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுமத்தப்பட்டிருக்கிற நுகம், ஒரு பாரம், அடிமைத்தனத்தை அபிஷேகம் வந்து அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இதுவரைக்கும் அடிமைத்தனத்தில் இருந்த அவனை ஒரு தலைவனாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது தான் அபிஷேகம். அதனால தான் ஏசாயாவில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தையை, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். The anointing will destroy the yoke. அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிற எல்லா பழையவைகளை அது அழித்து நம்மளை புது மனுஷனா மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது. அபிஷேகம் எப்ப எனக்குள்ள வருதோ என்னுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறுது. அபிஷேகம் எப்ப எனக்குள்ள வருதோ என்னுடைய பழைய சுபாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது, நான் புதிய மனுஷனா மாற்றப்படுகிறேன். அபிஷேகம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருதோ அவன் இதுவரைக்கும் அடிமையா இருந்திருப்பான், ஆனால் அபிஷேகம் வரும்போது அவனுக்கு ஒரு உயர்வு வருகிறது. சவுலை குறித்து வசனம் சொல்லுகிறது, சவுலுடைய வாழ்க்கை எப்படியோ இருந்தது, ஆனால் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அபிஷேகம் வந்த பின்பு கர்த்தர் இவனை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக ஏற்படுத்தினார். அனாயிண்டிங் அப்படின்னா என்னன்னு இன்னொரு வார்த்தையில் புரிஞ்சுக்கலன்னா, Why God is anointing a person? ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னா, டு டூ ஹிஸ் ஒர்க், அவருடைய வேலையை செய்வதற்காக. அவர் நமக்கு வச்சிருக்கிற சில வேலைகளை இந்த உலகத்தில் நம்ம பூர்த்தி செய்வதற்காக, நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்குள்ள இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய விதமான அபிஷேகத்தை, ஒரு புதிய விதமான வல்லமையை இன்னைக்கு காலையில் உங்களுக்குள்ள ஊற்றுவாராக. ப்ரைஸ் அல்லாட். அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா உற்று கவனித்து பாருங்களேன். எதையாவது கிறிஸ்துவுக்காக அவங்க சாதிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வரும். அபிஷேகம் பண்ணவங்க ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள கட்டாயம் வரும். அபிஷேகம் பண்ணவங்களால சும்மா இருக்க முடியாது. எதையாகிலும் ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், சபைக்காக செய்யணும், ஊழியத்துக்காக செய்யணுங்கிற ஒரு உந்து உணர்வு அவங்களுக்குள்ள எப்பொழுதும் வந்துகிட்டே இருக்கும். அபிஷேகம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சவுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாராம். அதற்கப்புறமா இவன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பார்க்கும்போது அபிஷேகம் உண்மையிலே ஒரு மனுஷனை மாற்றிடும், அவன் வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டுருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த சவுலை பாருங்க, 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், தன் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போனதான். அந்த கழுதைகளை தேடி போனவனை தான் கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் அங்கே வச்சிருந்தார். வழிநடுக கழுதைகளை தேடி சவுல், சவுலோடு உள்ளவர்கள் எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. 9வது அதிகாரத்தில் பல இடத்துல வாசிச்சு பார்க்குறோம், 15வது வசனத்தில், 20வது வசனத்தில், 21வது வசனத்திலலாம் வாசிக்கிறோம், கழுதைகளை தேடி 3 நாட்களாய் சவுலும் சவுலோடு இருந்தவங்களும் தேடிட்டு போயிட்டே இருக்கிறாங்களாம். ஆனால் இவன் போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட பேசி வச்சுட்டாரு, உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வருவான், அவனுடைய பெயர் சவுல், நீ அவனை அபிஷேகம் பண்ணணும், என் சுதந்திரத்தின் மேலே, இஸ்ரவேல் கோத்திரத்தின் மேலே அவனை நீ ராஜாவாக ஏற்படுத்தணும் அப்படின்னு கர்த்தர் சாமுவேலுக்கு கட்டளை கொடுத்துட்டார். இவனுடைய வருகைக்காக சாமுவேல் எதிர்நோக்கி இருக்கிறான். கரெக்டாக சவுல் சாமுவேலை சந்திக்க வர்றான். வந்த உடனே சாமுவேல் அவனை ரொம்ப மரியாதையாக நடத்துகிறான்.
ஆனால் சவுலுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஏன் இப்படி நம்மளை மரியாதையாக நடத்துகிறாரு? நம்ம சாதாரணமாக கழுதைகளை தேடி வந்த மனுஷன் தானே, சாதாரணமான மனுஷனாக தான் சவுல் தன்னை நினைத்தான். ஆனால் கர்த்தரோ சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு அவர் திட்டம் வச்சுருந்தார். அதனால தான் சாமுவேல்கிட்ட முன்கூட்டியே அவர் சில விஷயங்களை பேசிட்டார். இப்போ சவுல் வர்றான், சாமுவேலை பார்க்குறான். சவுல் சாமுவேலை பார்த்த மாத்திரத்தில் இந்த சாமுவேல் சவுலை ராஜா போல அவன் ட்ரீட் பண்ணுறான். 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அதுக்கு முந்தின 2 வசனத்தில் வாசிக்கிறோம், நீ எனக்கு முன்னாடி மேடையில் ஏறி போய் உட்காரு, நான் உன் கூட போஜனம் பண்ணணும், நாளைக்கு காலையிலேயே உன் இருதயத்தில் உள்ளது எல்லாத்தையும் நான் உனக்கு அறிவித்து உன்னை நான் அனுப்புவேன். It is a big surprise for Saul. சவுலுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். கழுதையை தேடி வந்திருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி இவனை உட்கார்ந்து தன்னோட சாப்பிட சொல்றான். நீங்க 9வது அதிகாரத்துல 6வது வசனத்துலலாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சாமுவேலை பத்தி வசனம் சொல்லுது, அவன் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அந்த ஊரில் சாமுவேல் பெரிய மனுஷனாய் பார்க்கப்பட்டான். அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி கழுதையை தேடி போன சவுலை பார்த்து சொல்கிறாரு, நீ என் கூட வந்து சாப்பிட உட்காரு, நான் உன் கூட சாப்பிடணும், நாளைக்கு காலையிலேயே உன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நான் உனக்கு சொல்லிடுவேன், நீ சந்தோஷமாக திரும்பி போகலாம். ராத்திரி தங்குறாரு, நல்ல சாப்பாடு. அதிகாலமே எழுந்து சவுல் புறப்பட போகிறான். புறப்படுற டைமில் நடந்த சம்பவம் தான், சாமுவேல் தைல குப்பியை எடுத்து இந்த சவுலை அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா நடந்த விஷயங்களை தான் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், வாட் இஸ் தி அனாயிண்டிங்? அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் அப்படின்னா ஒரே சென்டென்ஸில் சொல்ல போனால், இட் இஸ் அ காட்ஸ் ஃபேவர் ஓவர் அ சர்டன் இண்டிவிஜுவல் ஃபார் அ பர்டிகுலர் ஆஃபீஸ் ஆர் அசைன்மெண்ட் ஃப்ரம் காட். ஒரு இண்டிவிஜுவலான மனிதன் மேலே கடவுள் வைக்கிற தயவு, எதற்காக? ஒரு வேலையை செய்து முடிப்பதற்காக கடவுள் அவன் மேலே ஒரு தயவு வைக்கிறார். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், காட்ஸ் அப்ரூவல் ஓவர் அ சர்டன் இண்டிவிஜுவல் டு டூ ஆர் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் பர்பஸ். கடவுள் ஒரு மனிதனை அப்ரூவ் பண்ணுறது, கடவுள் ஒரு மனுஷன் மேலே தயவு வச்சு ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அவனை நியமிப்பது தான் அபிஷேகம். கர்த்தர் ஏன் உங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னா, டு டூ ஆர் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் பிளான் ஆர் ஹிஸ் பர்பஸ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் அவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் வேலையை செய்கிறதுக்காக, அவர் ஊழியத்தை செய்கிறதற்காகத்தான் கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுறார். பழைய ஏற்பாட்டில் ஹை ப்ரீஸ்ட் பிரதான ஆசாரியர்களை அபிஷேக தைலத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க, ராஜாக்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாங்க, தீர்க்கதரிசிகள் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய முறை. அதே முறையை தான் சவுலுக்கும் கை பின்பற்றுறாங்க. தைல குப்பியை எடுத்து தைலத்தை தலையில் ஊத்துறாங்க. இவனை ராஜாவாய் தலைவனாய் அபிஷேகம் ஆண்டவர் பண்ணினார். அதுக்கு அடுத்து நடந்ததை பாருங்களேன். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், சாமுவேல் சொல்றான், நீ இன்னைக்கு என்னை விட்டு போகும்போது, நீ ராகேல் கல்லறைக்கிட்ட போகும்போதே 2 மனுஷனை பார்ப்ப, அவர்கள் உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ தேட போன கழுதை உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து மரத்துக்கு அடியில் பார்க்கறவங்க சொல்லுவாங்க, உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, நீ தேட போன கழுதை அகப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க முதல் குரூப். 2வது ஒரு குரூப்பை மீட் பண்ற அவங்க சொல்றாங்க, இந்தா உனக்கு 2 அப்பத்தை கொடுக்குறேன், நீ சாப்பிடுன்னு சொல்றாங்க. 3வது பாருங்க, 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், தேட போன கழுதைகள் அகப்பட்டது, 2 அப்பங்கள் உனக்கு கொடுக்கப்படும்,
நீ வேறு மனுஷனாவாய், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். எப்ப சவுல் அபிஷேகம் பண்ணப்படுகிறானோ வாழ்க்கையில மாற்றத்தை பாருங்களேன். கழுதையை தேடி 3 நாட்களாய் நடந்து போறான், கழுதையை கண்டே பிடிக்கல. எப்ப அபிஷேகம் பண்ணப்படுகிறானோ, இவன் எதை நோக்கி போகிறானோ அது இவன் கையில் அகப்பட்டது, அது இவன் கையில் அகப்பட்டது. அப்படி யோசிச்சு பார்க்கறது, அனாயிண்டிங் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ்ங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இப்படி சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். அபிஷேகம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறதோ அவனுக்குள்ள வர்ற முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, அவன் எதை இழந்து போய் தவிக்கிறானோ அதை அவன் திரும்ப பெற்றுக்கொள்ளுவான். கழுதைகளை இழந்து தவித்த அந்த குடும்பம், கழுதைகளை தேடி போன சவுல், ஃபர்ஸ்ட் அவனுக்கு கிடைச்ச பாயிண்ட் பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா, அபிஷேகம் கர்த்தர் பண்ணதுக்கு அப்புறமா வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்ன, எதை இவன் இழந்து போனோம் என்று தவித்து அதை தேடி பின்னாடி போயிட்டு இருந்தானோ அது இவன் கையில் தானாக வந்து அகப்பட்டது. இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருந்தார்னா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கும்னா, உங்களுக்குள்ள நடக்கிற முதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் எதை இதுவரைக்கும் வாழ்க்கையில இழந்து போனீர்களோ, எதை இழந்து தவிக்கிறீர்களோ, எது உங்களை விட்டு போனது திரும்ப வராதா என்று எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ, கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில திரும்ப கொண்டு வருவேன்னு இன்னைக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. Amen. இழந்து போன, தொலைந்து போன கழுதைகள் அகப்பட்டது. நிறைய விஷயத்தை வாழ்க்கையில தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, நிறைய விஷயத்தை தொலைச்சிட்டீங்க, உறவுகளை தொலைச்சிருக்கிறீங்க, பொருட்களை தொலைச்சிருக்கிறீங்க, நேசிச்ச மனிதர்களை நீங்க தொலைச்சு போயிருக்கிறீங்க, நிறைய வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து வராம தொலைஞ்சு போயிட்டு, எல்லாமே உங்களை விட்டு தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலோட இன்னைக்கு காலையில உட்கார்ந்துருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருடைய அபிஷேகம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதோ, ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனை நிரப்புகிறாரோ, அவனுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் அவன் தொலைந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுவான். அவன் கைவிட்டு போனது அவன் கைக்கு திரும்ப கிடைக்கும். இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை விட்டு போனது உங்களிடத்தில் திரும்ப வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை விட்டு தொலைந்து போன ஆசீர்வாதம், உங்களை விட்டு தொலைந்து போன காரியத்தை கர்த்தர் உங்க கையில வந்து அகப்பட வைப்பார். அகப்பட்டது, இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை விட்டு தொலைந்து போனது திரும்ப உங்களிடத்தில் வந்து அகப்படும். உங்களிடத்துல வந்து அகப்படும், அகப்படும்னா கையில மாட்டும்னு அர்த்தம், திரும்ப தன்னால உங்க கையில வந்து சேரும்னு ஆவியானவர் உங்களை பார்த்து இன்னைக்கு காலையில சொல்றார். தி அனாயிண்டிங் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ், மாற்றத்தை, வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் தொலைஞ்சு போனதை தேடுற மனுஷனாவே இருந்த சவுல், தொலைந்தது கையில கிடைச்ச உடனே இவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, சந்தோஷம் வருது. அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் ரெண்டத்தனையாய் கர்த்தர் பதில பலனை தருவார். நீங்கள் இழந்து போன போது துக்கத்தோட இருந்திருப்பீங்க, திரும்ப கையில வந்த உடனே உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். இதுதான் வித்தியாசம். நீங்கள் இழந்த போது இருந்த அந்த வருத்தம், நீங்க தொலைஞ்சு போன போது உங்களை விட்டு இழந்து போன சில ஆசீர்வாதங்களின் நிமித்தமா நீங்க துக்கப்பட்டு ஒருவேளை நொந்து போய் இருப்பீங்கன்னா, அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது, நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த துக்கங்களை கர்த்தர் இப்ப சந்தோஷமா மாற்றுகிற, இதுதான் வித்தியாசம். இந்த டிஃபரன்ஸை தான் இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், இழந்ததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம், இழந்து போனதை நினைத்து தொலைந்து போன விஷயத்தை குறித்து கவலைப்படாதீங்க, தொலைஞ்சது திரும்ப தன்னால் உங்களிடத்துல வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப வரும். அடுத்து பாருங்க, அபிஷேகம் பெற்ற சவுல் போகிற வழியிலே கழுதை அகப்பட்டது. ரெண்டாவது என்ன சொன்னேன், உன்னை பார்க்கிறவங்க உனக்கு அப்பங்களை கொடுப்பார்கள். 3 நாளைக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் கட்டிட்டு தான் கழுதையை தேட போனான். ஆனா பாதியிலே சாப்பாடு செலவழிஞ்சிருச்சு. இப்ப இவனுக்கு பசி, இவனோடு உள்ளவர்களுக்கும் பசி, என்ன செய்யறதுனே சவுலுக்கு தெரியல. ஆனா பாருங்க, சாமுவேலை சந்திக்கிறான், சாமுவேல் கூட நல்ல சாப்பாடு சாப்பிடுறான். சாமுவேலை விட்டு வெளியே போகும்போது இவனுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஆனா சாமுவேல் சொல்றான், நீ இனிமேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன்,
உன் தொலைஞ்சது மட்டும் உனக்கு திரும்ப வரும்னு நினைக்காத. இனி உன் வாழ்க்கையில் உன் பிரயாணத்தில் எல்லாம் உன் தேவைகளை கர்த்தர் அந்தந்த நேரத்தில் சந்தித்து கொண்டே இருப்பார். அதுக்கு அடையாளமா கழுத கிடைக்கும். நீ அடுத்து கொஞ்ச தூரம் கழிச்சு போவ, அங்க போகும்போது நீ பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர்களை சந்திப்ப, அந்த மூணு பேரும் உனக்கு கையில் அப்பங்களை கொடுப்பாங்க, அதை நீ வாங்கி வைத்துக்கொள். இதை நான் இப்படி யோசிக்கிறேன், அபிஷேகம் பெற்ற மனிதன் போகிற வழியிலெல்லாம் கையில ஒண்ணும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் போகிற வழியிலெல்லாம் அவனை போஷிப்பார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாக்குறான். எலியா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், சாப்பிட ஒன்றும் இல்ல, சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்து கிடந்தான். வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் காகத்தை கொண்டு அவனை போஷித்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களை கர்த்தர் ஒரு நாளும் பட்டினி போடவும் மாட்டாரு. அவனுக்கு அந்தந்த நேரத்துல எது தேவையோ அதை அவர் சந்தித்து கொண்டே இருப்பார். ரெண்டாவது பாயிண்ட் சொல்றனே, அபிஷேகம் பண்ணுனா உனக்குள்ள வர்ற மாற்றம் என்னன்னா, இதுவரைக்கும் உன் தேவைக்காக நீ பலரை நாடி இருக்கிறாய், உன் தேவைக்காக நீயே பிரயாசப்பட்டிருக்கிற, ஆனா எப்ப கர்த்தர் அபிஷேகம் பண்றாரோ தேவைகள் உன்னை தேடி வரும். உன் தேவைகளுக்காக நீ எங்கேயும் போக வேண்டாம், கர்த்தரே உன் தேவைகளை அந்த இடத்திலேயே அவர் சந்திப்பார். ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போனான், மேல போகும்போது சாப்பாட்டுக்கு ஒன்றும் கொண்டு போகல, பலியிடுவதற்கு ஒன்றும் கொண்டு போகல, எதுவுமே எடுத்துட்டு போகல. மேல போறான், அவன் போய் ஈசாக்க பலியிடுறதுக்கு படுக்க வைக்கிறான். வசனம் அங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் தடுத்தார், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறான் மேல, ஏகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எதையுமே கோயில கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, நமக்கு என்ன எங்க தேவையோ கர்த்தர் அந்த இடத்துல அதே நிமிஷத்துல எதை கொண்டாகிலும் தேவையை கர்த்தர் சந்திப்பார். எலியா சொல்லிட்டேன் ஏற்கனவே, சூறை செடியில படுத்து கிடந்தான், தேவையை காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார், காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார் இல்லையா. இங்க பார்க்கிறோம், இவனுக்கும் தேவை இருந்தது, போகிற வழியில எதையுமே கொண்டு போகல, இவன் தேவையை கர்த்தர் போகிற வழியிலேயே சந்திக்கிறார். இயேசுவும் சீஷர்களை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவங்கள பார்த்து சொன்னாரு, உங்க வழியில நீங்க பையில உங்க சாப்பாட்டுக்காகவோ எதற்காகவோ நீங்க எதையும் கொண்டு போக வேண்டாம், நீங்க போகிற வழியிலேயே உங்கள் ஊழியத்திலேயே கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார்னு சொல்லி தான் ஊழியத்துக்கு ஆண்டவர் சீஷர்களை அனுப்பினார். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நம்ம, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க எதையும் முன்னாடியே ரெடி பண்ணி இது எனக்கு வேணுமே இது எனக்கு வேணுமே நோ. கடவுள் ஒரு மனுஷனை அழைச்சிருந்தார்னா, கடவுள் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணியிருந்தார்னா, அவனுக்கு உரியதை அந்தந்த நேரத்திலேயே அவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் சந்திப்பார். தொலைந்து போனது திரும்ப உன் கையில் அகப்படும், உன் தேவைகள் சந்திக்கப்படும்னு கர்த்தர் சொல்றார். தேவையை நினைத்து கலங்காத, தேவையை நினைச்சு கலங்கவே தேவையில்லை. நாளைக்காக என்ன செய்யணும், இயேசு சொல்லி வச்சிருக்கிறார் மலப்பிரசங்கத்துல, நாளைக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம், நாளைக்காக நீங்க என்ன செய்யணும்னு வருத்தப்பட வேண்டாம், உடைக்காக உணவுக்காக எதற்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டாம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அர்த்தம் என்ன, அவரையே நோக்கி இருந்தா போதும், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தேவைக்காக எங்கேயும் ஓட வேண்டாம், தேவைகளை கர்த்தர் நம்ம இருக்கிற இடத்துலயே கொண்டு வந்து நம்மளை சந்திப்பார். நான் சவுல் அப்படிதான் பார்க்கிறேன், சவுலுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையை பைபிள்ல வாசிச்சு பார்க்கிறோம், அவனுடைய குடும்ப சூழ்நிலை வேற, அவன் வளர்ந்த விதம் வேற, ஆனா கர்த்தர் எப்போ இவன் அபிஷேகம் பண்றாரோ தொலைஞ்ச காரியம் ஃபர்ஸ்ட் கண்ணில் அகப்படுது, ரெண்டாவது இவன் போகிற வழியில் ஆண்டவர் இவன் தேவைகளெல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிட்டார், இவனோட தேவைகள் இவனோடு வந்தவர்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். மூணாவது பாருங்க, அஞ்சாவது வசனம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம், பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற மலைக்கு நீ போவாய், அங்கே நீ பிரவேசிக்கும் போது தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் உனக்கு எதிரே வரும், அவர்களுக்கு முன்பாக தம்புரு மேளம் நாகஸ்வரம் மண்டலம் எல்லாம் போகும், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். சவுல ராஜாவை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கிறோம், ஆனா ஃபர்ஸ்ட் அவன் அபிஷேகம் பண்ண உடனே கடவுள் அவனை பார்த்து சொல்றாரு பாருங்களேன், ஆவியானவர் இறங்குவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய், தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய்.
இங்கிலீஷ் பைபிளில் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது 1 Samuel 10:6 வாசிக்கிறோம். இப்படி சொல்லப்பட்டிருக்கு, The spirit of the Lord will come powerfully upon you and you will prophesy with them and you will be changed into a different person. You will be changed into a different person. வசனம் சொல்லுது பாருங்க, நீ வேறு மனுஷன் ஆவாய். வேறு மனுஷன், இது வரைக்கும் நீ இருந்த மாதிரி இருக்க மாட்டே, வேறு மனுஷனாக மாறிடுவேன். யூ வில் பி சேஞ்ச்ட் இன்டு எ டிஃப்ரெண்ட் பர்சன். அதனால தான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், இஃப் காட் ஹேஸ் அனாயிண்டட் சம்படி, ஹீஸ் லைஃப் வில் சேஞ்ச், ஹிஸ் லைஃப் வில் டிரான்ஸ்ஃபார்ம், ஹீ வில் பி சேஞ்ச்ட் இன்டு எ டிஃப்ரெண்ட் பர்சன். அந்த மனுஷன் வேறு மனுஷன் ஆவான். நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்குறோம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா, அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா கோபம் குறைஞ்ச மனுஷங்களை பார்த்துருக்குறோம். கொலைகாரர்கள், தீவிரவாதிகள், எத்தனையோ பேர் மனம் திரும்பி இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் நம்மள எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னகூட்டி பழைய மனுஷனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம எவ்வளவு தகாத விஷயங்களை செஞ்சுருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை எப்போ அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிற நுகங்களை முறிச்சிருச்சு, நம்ம இழந்து போனதெல்லாம் திரும்ப தந்துருச்சு, நாளுக்கு நாள் நம்ம தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே என்னை வேறு மனுஷனாய் மாற்றி இருக்கிறது, வேறு மனுஷனா மாற்றி இருக்கிறது. அபிஷேகம் பெறாம, அபிஷேகம் இல்லாம, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு மனுஷனால புது வாழ்க்கை வாழணும்னு அவனால நினைச்சு பார்க்க முடியாது. நீ புது மனுஷனா வாழணுமா, பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை மாற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது தான் உனக்குள்ள புது பலன் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது தான் உன்னால பரிசுத்தமா வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது தான் உன்னுடைய சுபாவங்கள் உன்னை விட்டு அழியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது தான் உன் பார்வை புதுப்பிக்கப்படும், பேச்சு புதுப்பிக்கப்படும், செயல்கள் புதுப்பிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாதான் உன்னால வேறு மனுஷனாய் மாற முடியும். வேறு மனுஷனா மாறணும். என் சுபாவம் மாறணும்னு நீ ஆசைப்படுறியா? உன் சுபாவம் மாற நீ ஒரு விலை கிரயமும் செலுத்த வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார்னா, அபிஷேகம் உனக்குள்ள வந்துட்டுனா, அந்த அபிஷேகம் உன்னைய நிச்சயமா வேறு மனுஷனாய் மாற்று. சவுலை பத்தி பாருங்களேன், அவனை வேறு மனுஷனாய் மாற்றிடுச்சான். தொடர்ந்து வாசிக்கிறோம், இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். 8வது வசனம், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலிகளை செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்துல வருவேன். நான் உன்னிடத்துல வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். வசனத்தை பாருங்களேன், வேறு மனுஷன் ஆவதுன்னு அர்த்தம் என்ன? கர்த்தர் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டாலாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அபிஷேகம் பெற அபிஷேகம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருதோ, பரிசுத்த ஆவியானவர் ஒன்ஸ் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டார்னா அவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார், அவனுக்கு வேற இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். எசேக்கியேல் 36:36 வாசிக்கிறோம்ல, கல்லான இருதயத்தை ஆவியானவர் வரும்போது சதையான இருதயமா அவர் மாத்துகிறார். கோபமுள்ள மனிதனை ஆவியானவர் வரும்போது சாந்த குணமுள்ளவனாய் மாற்றுகிறார். கொலைகார குணமுள்ள ஒருவனை எல்லாரையும் நேசிக்கிற அளவுக்கு உள்ள மனிதனாய் அவர் மாற்றுகிறார். பாருங்களேன், எத்தனை பெரிய மனிதர்களையும், எவ்வளவு மோசமான மனிதனையும் அபிஷேகம் மாற்றிவிடும். அபிஷேகம் மாற்றிவிடும். அந்த அபிஷேகம் தானே இன்னைக்கு நம்மளை மாற்றி வச்சிருக்குது. அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரல, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வாழ்க்கையில சந்திக்கலன்னா நம்முடைய சூழ்நிலை எப்படியா இருந்திருக்கும்? எத்தனை பேர் எந்த விதமான மோசமான சூழ்நிலைகள் இருந்திருப்போம்? எத்தனையோ பேர் ஜெயில இருந்திருப்போம், எத்தனையோ பேர் கொலை பண்ணியிருப்போம், எத்தனையோ பேர் தேவையில்லாத சமாதானமற்ற வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஆனா பரிசுத்த ஆவியானவர், அந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம வேறு இருதயத்தை கர்த்தர் தந்து நம்மளை வேறு மனுஷனா மாற்றி வச்சிருக்கிறோம். இந்த சவுலுக்குள்ள அபிஷேகம் வந்ததுனாலதான், சவுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதுனால தான் சவுல கர்த்தர் வேறு மனுஷனா என்ன செஞ்சாராம், மாற்றினார். அப்ப அபிஷேகம் என்ன பாஸ்டர் பண்ணு எங்க வாழ்க்கையில? இட் வில் மேக் எ டிஃபரன்ஸ் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில அபிஷேகம் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். உன் வாழ்க்கையில அபிஷேகம் உன்னை வேறு மனுஷனாய் மாற்றும். இந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது தொலைஞ்சதெல்லாம் திரும்ப உன் கையில வந்து அகப்படும். உன் தேவைகள் எல்லாம் வழிநடுக சந்திக்கப்படும். நீ வேறு மனுஷனா இந்த உலகத்துல வாழ முடியும். இதுதான் அபிஷேகத்தினுடைய வல்லமை. அபிஷேகத்தினுடைய வல்லமை இதுதான்.
அந்த அபிஷேகம் இன்னைக்கு காலையில உங்க மேல இறங்கி வரட்டும். அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு காலையில புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை இன்னும் அதிகமா உங்க வாழ்க்கையில சார்ந்திருங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி வேதத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் நொறுக்கப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் எல்லாத்தையும் செஞ்சு அனுக்கிரக வருஷத்துல நான் பிரசங்கம் பண்ணேன், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே நான் அவரை அறிவித்தேன். வசனம் சொல்லுதுல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான். தாவீதுக்குள்ள அபிஷேகம் இருந்ததுனாலதான் அவன் கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது. பேதுருவுக்குள்ள அபிஷேகம் இருந்ததுனாலதான் 3000 பேரை அவனால ரட்சிப்புக்குள்ள நடத்த முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். பவுலுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்ததுனாலதான் அவன் பிசாசுகளை துரத்தினான், சபைகளை ஸ்தாபித்தான். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது வித்தியாசம் நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு காலையில நீங்கள் வேறு மனுஷனாய் மாற ஆசைப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில தொலைஞ்சது உங்ககிட்ட திரும்ப வரணும். உங்க வாழ்க்கையில உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும்னா ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எந்த மனுஷனுக்குள்ள நிறைவா இருக்கிறதோ, ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ளே பலமா இறங்கி வருகிறாரோ, அவன் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும், மாறும். அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு காலையில ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது, வித்தியாசத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல நான் ஆசைப்படுறேன், கவனிங்க. சவுல் கழுதைய தேடி போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சாமுவேல்ட்ட பேசிட்டார். இவனுக்கான ஒரு அபிஷேகம் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிட்டார். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிறேன், கர்த்தர் ஒரு மனுஷனை ஒரு விஷயத்துக்காக ஏற்படுத்துவதற்கு முன்பதாகவே அவன் எதுல போய் உட்காரணுமோ அதை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இன்னும் புரியுற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன், உன்னை ஏற்படுத்துவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உனக்கானதை அவர் ஏற்படுத்துகிறார். உன்னை ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே அந்த இடத்த உனக்காக ஆண்டவர் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடற. நிறைய ஐடி கம்பெனிஸை நம்ம பார்க்குறோம், ஐடி கம்பெனிஸில் கால் ஃபார் பண்ணுவாங்க. கால் ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த சீட் எம்டியாக இருந்தால் தான் கால் ஃபார் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் மேனேஜர் சீட் காலியாக இருந்தால் மேனேஜர் சீட்டை காலியாக இருக்கிறத அறிவித்து மேனேஜர் வாண்டட் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ அதில் என்ன புரியுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு பதவி எம்டியாக இருக்கிறதுனால உங்களை கொண்டு போய் அதில் ஏற்படுத்துகிறதற்காக அங்கே ஒரு சீட் எம்டியாக இருக்குது, அதில் கொண்டு போய் உங்களை வைக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி ஐடி ஃபீல்டே உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குரிய ஒரு போஸ்டிங்கை ரெடி பண்ணிட்டு தான் உங்களை சூஸ் பண்ணுதுன்னா, உங்களை அழைச்ச ஆண்டவர், உங்களை அபிஷேகம் பண்ண ஆண்டவர், உங்கள் வாழ்க்கையில் பல திட்டங்களை கொண்டிருக்கிற அவர் உங்களுக்குரியதை கர்த்தர் ஏற்படுத்திட்டு அந்த ஏற்படுத்தின இடத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார். ஒரு ஆமீன் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை குறித்து வசனம் சொல்லுது, கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய சுதந்திரத்தை மேய்ப்பதற்காக அவனை மேய்ப்பனாக ஏற்படுத்தினார், மேய்ப்பனாக ஏற்படுத்தினார். தாவீதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி அந்த இடத்த கர்த்தர் ரெடி பண்ணிட்டார். சவுலை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி அந்த இடத்த கர்த்தர் ரெடி பண்ணி வச்சுட்டார். உன்னைய கர்த்தர் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு அழைச்சிருந்தார்னா, நீ அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நீ என்ன ஊழியம் செய்யணும், உன் ஊழியம் எப்படி இருக்கும், உன்னுடைய ஊழியம் எந்த அளவுக்கு வளரும், எல்லாத்தையும் கர்த்தர் ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் உங்களை கொண்டு போய் அங்கே கர்த்தர் வைப்பார். உங்களை ஒரு வேலைக்காக கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாரு, உங்களை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கர்த்தர் அழைக்கிறாருனா, உங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடியே, உங்களை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே உங்களுக்குரியதை கர்த்தர் ஏற்படுத்திட்டு தான் உங்களை கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். காரணம் என்ன தெரியுமா? அவர் அப்பேற்பட்ட அக்கறை உள்ள ஆண்டவர். சிருஷ்டிப்பில் கூட அவருடைய குணம் அதில் வெளிப்படுத்து பாருங்களேன். 6 எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் அதை அனுபவிக்கிறதுக்கு கடைசி நாள் மனுஷனை கர்த்தர் படைச்சார். நான் அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் ரெடி பண்ணிட்டு தான் என்னையவே கர்த்தர் இந்த உலகத்தில் படைச்சு வச்சார். மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், அவன் தூங்கணும். என்ன, நம்மளை படைச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா கர்த்தர் படைக்கல, நாம் அனுபவிக்க வேண்டிய சகலத்தையும் படைச்சிட்டு தான் கர்த்தர் இந்த உலகத்தில் மனுஷனையே உண்டாக்கி வச்சார். அவருடைய சிருஷ்டிப்பு பைபிளில் ஆரம்பமே அவருடைய சுபாவத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்களேன். எனக்குரியதை அவர் ஏற்படுத்தி விட்டு தான் என்னை அந்த இடத்துல ஏற்படுத்துவார். உங்களை ஒரு காரியத்துக்காக கர்த்தர் போ சொன்னார்னா தைரியமாக போங்க. உங்களை ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்கிறாருனா தைரியமாக செய்யுங்க. ஐயோ கடவுள் போ சொல்லிட்டாரு, நான் என்ன செய்ய போகிறேன், அந்த தயக்கம் வரவே கூடாது.
ஒரு விஷயத்தை மனசுல பதிச்சுக்கோங்க. உங்களை கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்றதுக்கு முன்னாடி, உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்குரியதை ஏற்கனவே அவர் ப்ரீ பிளான் பண்ணி செட் பண்ணிட்டு தான் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் அவர். ஆபிரகாம் அழைச்ச போது ஆபிரகாம் ஒரு இடத்துலையும் ஐயோ நான் போய் என்ன செய்ய போறேன் அவ்வளவுதானா, அவன் கேட்கவே இல்லை. வசனம் சொல்லுது, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருந்தும் கர்த்தர் போக சொன்னதுனால விசுவாசத்தோட ஆபிரகாம் புறப்பட்டு போனான். விசுவாசத்தோட ஆபிரகாம் புறப்பட்டு போனான். உங்களை கத்தர் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி போ சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்குரிய எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணிடுவார். விசுவாசத்தோட புறப்பட்டு போனா போதும். சவுல் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாக்குட்டியே சவுலுக்கான எல்லா விஷயத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுட்டார். கரெக்டா சவுல் அபிஷேகம் பண்றாரு. அவனை அபிஷேகம் பண்ணதுன்னு நம்ம லைஃப்ல பெரிய மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. தொலைஞ்சது திரும்ப வருது, தேவைகள் வழிநடுக சந்திக்கப்படுகிறது, அவன் வேறு மனுஷன் ஆனான். அன்றைய தினமே அவன் வாழ்க்கையில் அது நடந்துருச்சு. இதை தான் கர்த்தர் இன்னைக்கு காலையில் நம்ம லைஃப்ல செய்ய ஆசைப்படுறார். உங்களுக்காக சில விஷயத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுட்டார், அவர் ஏற்படுத்திட்டார். நீங்க வாழப்போற வாழ்க்கைக்கு உண்டான சகலத்தையும் அவர் ரெடி பண்ணிட்டார். நீங்க ஊழியத்துல பின்னாடி செய்ய போறதை எல்லாத்தையும் கர்த்தர் இப்பவே செட் பண்ணிட்டு இருக்கிறார். எப்ப டைம் வருதோ கரெக்டா கொண்டு போய் கர்த்தர் உங்களை வைப்பாரு, உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் நடக்கும். இந்த அபிஷேகம் உள்ள வரும்போது தான் நம்ம வேறு மனுஷனா மாற முடியும், கர்த்தருக்காக வாழ முடியும், கர்த்தருக்காக வாழ முடியும். அந்த அபிஷேகம் இன்னைக்கு காலையில உங்கள் வீடுகளை உங்களை நிரப்பட்டும். அபிஷேகம் பெறாதவர்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், வியாதியை சுகமாக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா அவனால பிரசங்கம் பண்ண முடியும், நாலு பேருக்கு முன்னாடி தைரியமா பேச முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உள்ள வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியும். அந்த அபிஷேகம் இன்னைக்கு காலையில உங்களை நிரப்பட்டும், உங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும், உங்கள் ஊழியத்தை நிரப்பட்டும், உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கட்டும். அந்த அபிஷேகத்தின் நதி உங்களுக்குள், உங்கள் இருதயத்திற்குள்ள ஜீவ நதியாய் இன்னைக்கு காலையில புறப்பட்டு வருவதாக. இந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல பிரைஸ் அல்லாட், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஏதோ ஏனோ தானோ என்று வாழ்க்கிற வாழ்க்கையை தாண்டி பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அபிஷேகிக்கப்பட்ட மனிதனா ஒரு அனாயிண்டட் பர்சன் அந்த உலகத்துல வாழ்ந்து பாருங்களேன். அனாயிண்டட் பர்சன் மேல கர்த்தர் கை வைக்க விட மாட்டார். தாவீது சவுலின் மேல் கை வைக்க துணியவில்லை. வசனம் சொல்லுது ஏன், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். தாவீத கர்த்தர் அபிஷேகம் பண்ணதுனாலதான் சவுலும் அவன் மேல கை வைக்க முடியல. உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார்னா ஒருத்தர் உன்னை தொடர்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில விளையாடுறவனுடைய வாழ்க்கை வீணாய் போகுமே தவிர அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய வாழ்க்கை என்றைக்கும் வெற்றி உள்ளதாய், சிறந்ததாய், மாற்றி அமைக்கப்பட்டதாய், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்க லைஃப்ல நடக்கும், அவங்க குடும்பத்துல நடக்கும். இன்னைக்கு காலையில ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் பரிசுத்த ஆவியின் நதி புறப்பட்டு வருவதாக. அபிஷேகத்தின் வல்லமை எல்லாரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே வேறு மனுஷனாய் மாற்றட்டும். தொலைந்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் கையில திரும்ப வந்து கிடைக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே ஊழியத்துல அழைக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகத்தினால நிரப்பி இன்னும் அவர்களை தைரியப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த அபிஷேகம் இந்த குடும்பங்களை எல்லாம் சீர்படுத்தட்டும். அந்த அபிஷேகம் அந்த குடும்பத்தின் நபர்களை தொடுவதாக. உங்க நாமத்தினால் அந்த குடும்ப மக்களை ஆசீர்வதி. நீ பார்க்கிற கேட்கிற எல்லார் மேலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு காலையில அந்த அனாயிண்டிங் ஒரு டிஃப்ரென்ஸை உண்டு பண்ணுவதாக. உங்க நாமத்தினால நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை, தேவ வல்லமை இப்பொழுதே எல்லாரையும் தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், விசேஷமாய் பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் எங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.
பெந்தெகொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தெகொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்து.